மணிக்கூடு கோபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் தூரத்தில் தான் இந்த மெட்ராஸ் நமஸ்தே ரெஸ்டாரண்ட் இருக்கு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவுனியா டவுன் கிட்ட தான் இருக்குது. என்ன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு செம்மையான பக்காவான இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஃபுல் இந்தியன் ஃபுட் மட்டும் தான் இங்கே இருக்குது. பேர் என்ன பார்த்தீங்கன்னா நமஸ்தே மெட்ராஸ், மெட்ராஸ் நமஸ்தே, நமஸ்தே மெட்ராஸ், அப்படி 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 ஒரு பேரில் இருக்குது. ஸோ வேறு லெவலான ஃபுட் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். முழுக்க 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 இந்தியன் டேஸ்ட்ல இருக்க ஒரு செம்மையான ஃபுட் தான் இங்கே, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. நான் பாருங்க, வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. பார்த்தப்பறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒன்று நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மெனு கார்டில் இந்தியன்ஸ் ஃபுட் எல்லாமே இருக்குது. சூப்பில் இருந்து ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பிரியாணி, ஆக மொத்தம் அவ்வளவுமே இருக்குது இந்தியன் ஃபுட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் ஃபிஷ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 225 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் என்ன ஆர்டர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டொல்ஃபின் கொத்து. ஸோ இது இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற இந்த குழம்பு தான் சிக்கன் குழம்பு. அந்த குழம்பு தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டை உள்ளுபட்டிருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், உண்மையாக வேறு லெவல் செம்மையாக இருக்கு. எவ்வரேஜான காரம், டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கு. சாப்பாடோட ப்ரைஸ் வந்து எவரேஜான ப்ரைஸ் தான். ஸ்ரீலங்காவில் நார்மலாகவே ஹோட்டல்களே கிடைக்கிற ப்ரைஸ் தான் இங்கே. டேஸ்ட்டுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட். இப்போ தான் தம்பி எக் ரைஸ் சாப்பிட்டான், ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கான். அதுக்கு டேஸ்ட்டையும் பார்த்துருக்கலாம்.
தம்பியோட எக் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எக் ரைஸ், எக் ரைஸ், எக் ரைஸ். செம்ம செம்ம. ரெஸ்டாரண்ட் எவ்வளோ அழகா இருக்கோ அதே மாதிரி ஃபுட்டும் செம்மையா இருக்கு, சாப்பாடும் அவ்வளோ அழகா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டோல்ஃபின் கொத்து சாப்பிட்ருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக் ரைஸ் சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில் 3410 ரூபா. சேவிஸ் சார்ஜும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பெப்சி மெகா எடுத்திருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து எவரேஜ் தான், அதுக்கேற்ற டேஸ்டில் இருக்குது. ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க. செம்மையான ஃபுட், வேறு லெவலான ஃபுட். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வவுனியா வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம், இங்கே வந்து பார்க்கலாம் இல்லை, செம்மையான ஃபுட் சாப்பிட்லாம்.